அரங்கில் குழுவி இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பிரார்த்தனையை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். என்னுடைய கழுதகை நண்பர் அன்புக்குரிய முனைவர் கணபதி சுப்பிரமணிய அவர்கள் ஒரு முறை இல்லை கவிஞர் நண்பர்களோடு வந்திருந்த போது தீர்த்தபதி முருகதாஸ் ஐயா அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். ஒரு அற்புதமான மனிதர் ஒருவரை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய நிர்வாகத்தில் இயங்குகிற சொரிமுத்து ஐயனார் கோவில் என்கிற ஒரு திருத்தலத்தையும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்று எங்களை அழைத்து சென்றார்கள். ஆண்டுதோறும் கவிஞர்கள் சிலரோடு என்னுடைய சொந்த ஊரான ஏர்வாடிக்கும் அதை சுற்றி இருக்கிற நல்ல இடங்களுக்கும் அதே போல குமரி மாவட்டத்தில் இருக்கிற ஊர்களுக்கும் நாங்கள் சென்று வருவது வழக்கம். இந்த முறை தீர்த்தபதியை ராஜா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் சொன்னபோது இந்த அனுபவம் புதிதாக இருக்கும் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அங்கு நாங்கள் சென்றோம். நான் ஒரு கவிதை ஒன்றை எப்போதும் சொல்வதுண்டு. நல்ல விஷயங்களை பற்றி நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான்கு வீடு தள்ளி இருக்கிற நாராயணன் நல்ல மனிதர் நாராயணனை நமக்கு தெரிவதில்லை என்று சொல்வதுண்டு. நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருப்போமே தவிர நல்ல மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் நாம் ஆர்வம் காட்டுவதில்லை. நல்ல மனிதர்களை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது அந்த நல்ல மனிதர்களிடம் இருக்கிற பண்பு நலன்களை நாம் சுவீகரித்துக் கொள்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம், அவ்வாறு வாழ்ந்தால் புகழ் நிலைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் என்கிற வகையில் அந்த மாமனிதரை பார்ப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு சென்றிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடத்துகிற அன்புக்குரிய ஐயா மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அவருடைய செய்திகள் அனைத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் அதை நான் திருப்பி சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் நான் மிகவும் போற்றி வணங்குகிற அன்புக்குரிய ஐயா நல்லி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவரை பற்றி நிறைய பேர் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும். தீர்த்தபதி ராஜா அவர்களிடம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு ராஜாவை சந்திக்க அழைத்து சென்றிருக்கிறார் கணபதி சுப்பிரமணியம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஒரு அற்புதமான கவிஞர் என்பதை அந்த சந்திப்பில் நாங்கள் புரிந்து கொண்டோம். அவரை சந்தித்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் கவிஞர் வேலூர் நாராயணன் அவர்களும் அங்கிற்குரிய முன்னாள் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் சா கணேசன் அவர்களும் தொழிலதிபர் சந்திரசேகர் அவர்களும் ஆவர். அந்த நிகழ்ச்சியின் போது நானும் நாராயணன் அவர்களும் கவிதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது கவிதையினுடைய இலக்கணத்தை பற்றி எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று அறிய எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அரசர் போரிடுவதற்கு மட்டும் அல்லது நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு மட்டும் அறிந்தவராக இருப்பார் என்பதற்கெல்லாம் அப்பால் மிகச்சிறந்த கலைஞராக ஒரு பன்முகம் கொண்டவராக அவர் விளங்குகிறார் என்று பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அது மட்டுமில்லாமல் எங்கள் கவிதை நூல்களை எல்லாம் அவருக்கு நாங்கள் வழங்கினோம். அந்த கவிதைகளை எல்லாம் அவர் பாராட்டினார். அவரும் சில கவிதைகளை சொன்னார். இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல அந்த தொடர்பை ஒரு முறை மட்டும் அவர் பேணுவதில்லை. அவர் பத்திரமாக ஊர் வந்து சேர்ந்தீர்களா என்று கடிதம் எழுதி எங்களுக்கு நலம் விசாரித்தார்கள். அது மட்டுமல்லாமல் கவிதை உறவு இதழை நீங்கள் மாதந்தோறும் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இதழ்களை அனுப்பி கொண்டிருந்தோம். அந்த இதழ்களில் ஒவ்வொரு முறையும் வருகிற சிறந்த கவிதைகளை அவர் விமர்சனம் பண்ணி கடிதம் எழுதுவது எங்களுக்கு வழக்கமாக இருந்தது. அவருடைய கடிதங்களையும் நாங்கள் எங்கள் இதழிலே பிரசுரித்து அதை எழுதிய கவிஞர்களுக்கு உற்சாகத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எனக்கு தெரியாத ஒரு செய்தி நான் அங்கு போனபோது தெரிந்தது. ஏர்வாடியில் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி என்பது கிடையாது. பக்கத்தில் இருக்கிற வள்ளியூர் அல்லது டோனாவூர் என்கிற ஊருக்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அந்த டோனாவூரில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மிஷன் ஒன்று இருக்கிறது. அவர்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினார்கள். அந்த பள்ளிக்கூடம் இல்லை என்றால் ஏர்வாடியில் இருக்கிறவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. ஒரு செய்தியை அவரிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அந்த டோனாவூர் மிஷனுக்கு மிக அதிகமான நன்கொடையை தந்தவர் தீர்த்தபதி அவர்கள் என்கிற செய்தி எங்களுக்கு தெரிந்தது. அவர் ஏராளமான தொகையை பல்வேறு நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது அவர் கையில் இருப்பதை தாராளமாக எல்லோருக்கும் தந்திருக்கிறார். அள்ள அள்ள புரியாத செல்வம் அவரிடம் இருந்தது என்றாலும் கூட கொடுத்து கொடுத்து மகிழ்கிற ஒரு பேருள்ளமும் நல்லியாரைப் போல அவரிடம் இருந்தது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அங்கு இருக்கிறவர்கள் அத்துணை பேரும் அவரை தெய்வமாக வழிபடுகிறார்கள். அவர் இருப்பது கூட ஊருக்கு வெளியே ஒரு பெரிய அரண்மனையை கட்டிக்கொண்டு வாழவில்லை. அந்த கிராமத்திற்கு நாங்கள் சென்றிருந்த போதும் அந்த தெருவில் சாதாரண குடியானவர்கள் வரை எல்லோரும் வசிக்கிறார்கள் என்று பார்க்கிற போது மக்களோடு மக்களாக வாழ்கிற ஒரு அற்புதமான மனிதராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய முதலாவது நினைவேந்தலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முதலாவது நினைவாந்தலை மட்டுமல்ல,
இந்த பூமி வாழ்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய நினைவுகளை இந்த நாடு போற்றி கொண்டிருக்கிறோம். அந்த மன்ன நல்ல மனிதருடைய நல்ல அரசருடைய புகழ் என்பது நிலைத்திருக்கும். அவரை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு பெருமையை தருகிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற கணபதி சுப்பிரமணிய அவர்களே மீண்டும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் அரசருடைய ஆசிகள் நிச்சயமாக உண்டு. அவருடைய நண்பர்கள் என்ற முறையிலும் அவரோடு பழகியவர்கள் என்கிற முறையிலும் நமக்கும் ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. அவருடைய அறிமுகம் நமக்கு ஒரு சிறந்த அறிமுகமாக கருத வேண்டும் என்று சொல்லி அவருடைய புகழ் ஓங்க வேண்டும், அவருடைய நினைவுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அற்புதமான தலைமையை தந்திருக்கிற தனவேல் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அவர் சொல்ல வேண்டிய செய்திகளையெல்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். தனவேல் அவர்களுடைய பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு போல இருக்கிறது அவருடைய அற்புதமான தமிழில் அற்புதமான செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்ட அந்த உணர்வை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். எனக்கும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது என்றாலும் கூட நிறைய பேர் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால் என்னை நான் சுருக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு பெருமை என்றும் நான் கூறிக்கோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமணி கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி, பாராட்டுகள்.